திரு தமிழ்மணி, சின்ன சின்ன பிள்ளைகள் கூட என்ன பேசுறாங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சாதிய பெருமிதத்தோடு அவர்கள் பேசுவதும் பின்னர் காவல்துறையில் மண்டிட்டு அழுவதும் ரொம்ப பார்க்குறோம், விகாரமாக இருக்கிறது. உங்களுடைய பார்வையில் இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது தமிழ்நாடு நாம் ஏதோ எலியை செத்து அழுகி போன அந்த நாற்றத்தை மறைப்பதற்காக ஊதுபத்தி வாசனையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தோன்றுகிறதா? உங்களுக்கு பார்வை என்ன? ஊதுபத்தி சாம்பிராணி சென்ட் இவையெல்லாம் இருந்தால்தான் சாக்கடை அருகே ஓடுகிறது. சாக்கடை எல்லா சாக்கடைகளையும் நீக்கிவிட்டோமா? முடியாது. ஜாதி சாக்கடையும் ஒன்று. ஜாதிகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று எல்லோரும் சொல்லுகிறோம். ஆனால் என் வீட்டுக்குள் போன பிறகு என் வீட்டு வேலை செய்கிற பெண்மணி என்ன ஜாதி? தயவுசெய்து அவரவர் மனசாட்சி கையில் ஒரு கையில் பிடித்து கொண்டு போய் சொல்லட்டும். திருமணம் செய்ய நான் சொல்லவில்லை. என் வீட்டில் வேலை செய்கிற பெண்மணி, என் வீட்டு வேலை செய்கிற பெண்மணி, அவர் என்ன ஜாதி? அந்த குடும்பத்தில் ஏதாவது கலப்பு ஏற்பட்டிருக்கிறதா என்கிற கேள்வி இன்றைக்கு வரை இருக்கத்தான் செய்கிறது. ஒருவேளை நீங்களும் நானும் சத்தம் போட்டு இல்லை என்று சொல்லலாம். அதுதான் ஐயா சொன்ன அரசியலும் உண்மை. நீங்கள் ஜாதி இருந்தால்தான் உங்களுக்கு சலுகை கிடைக்கும் என்கிற எண்ணத்தை ஒரு அரசாங்கம் திரும்ப திரும்ப எப்போது மக்கள் மனதில் பதிய வைக்கிறதோ, நான் இந்த ஜாதி என்று சொல்லிக்கொண்டால்தான் நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ, ஒருவன் கும்பகோணத்திலிருந்தோ உரத்தராற்றிலிருந்தோ திருச்சியிலிருந்தோ ஒருவன் சென்னை வேலை தேடி வந்தால் இறங்கியவுடன் அவன் கேட்கிற முதல் கேள்வி, எனக்கு சென்னையில் நான் தனியாக இருக்கிறேன், பாதுகாப்பு இல்லை, தயவுசெய்து நான் சொல்வது உண்மை என்று எடுத்துக்கொள்ளுங்கள், எனக்கு அபிழ்த்து விட வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை. எங்கள் ஜாதி எக்ஸ் ஜாதி என்றால் அதனுடைய சென்னை நகர அசோசியேஷன் எங்கே இருக்கிறது? ஏதோ ஒரு அறையை பார்த்து பட்டியை வைத்துவிட்டு அங்கே போய் படம் கட்டுகிறான். எனவே அது இன்றைக்கு வரை, நேற்று இருந்ததை விட இன்றைக்கு ஜாதி அதிகமாகிவிட்டது என்று நான் கருதுகிறேன். ஒரு வகையில் அந்த உதவி வேறு சில விஷயங்களுக்கு உரமிடுவதாக அமைந்து விடுகிறது. காரணம் என்னவென்றால், அன்றைக்கு கிராம வாழ்க்கையில் உங்களுக்கு ஜாதி இருந்தது. ஆனால் ஒரு தமிழ்மணி என்கிற எனக்கு ஒரு 30 சொந்தக்காரன் அடுத்த திரு மூணாவது திருநாளாக ஒரு பாதுகாப்பு இருந்தது. நான் ஜாதி இருந்தது ஆனால் தேடி அலையவில்லை. நகர வாழ்க்கைக்கு நீங்கள் தேடி வருகிற போது சர்வ நிச்சயமாக அந்த நகரத்தில் எனக்கு யாரையும் தெரியாது. திருச்சிக்கு வருகிற போது ஒரு கிராமத்திலிருந்து, மதுரைக்கு போகிற போது, கோயம்புத்தூர், நான் உடனே என்ன செய்கிறேன், என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். வக்கீல்களில் நான் உயர்நீதிமன்றத்தினுடைய பொறுப்பில் இருந்தபோது நீதிபதிகளை வைத்து கொண்டு கேட்டேன், வக்கீல்களில் ஏன் 6 சங்கம் இருக்கிறது? வக்கீல் அவன் செய்கிற தொழில் நீங்கள் சொந்த ஊரில் வச்சுக்கோங்க. ஹைகோர்ட்டுக்குள்ளே எதுக்கு வச்சுருக்கீங்க ஜாதி? எப்படி வைக்கிறேன் தெரியுமா? கொங்கு ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேஷன் வக்கீல்களில் என்ன மீன் பண்ணுறேன், அதான் நீதித்துறையில் சாதி இருக்கிறது, எல்லா துறைகளிலும் இருக்கிறது, நீதித்துறை விதிவிலக்கல்ல அப்படின்னு சொல்கிறீங்க ஐயா. நீதிபதிகளே, மன்னித்து விடுங்கள், யாராவது கேஸ் போட்டால் நான் பார்த்துக்கிறேன். ஒரு முஸ்லீம் நீதிபதி, அவருக்கு இருக்கிற பணியாளர் முஸ்லீம் பணியாளர் வேண்டும். நீங்கள் வேணால் நான் பேர் சொல்ல விரும்பலை, மரியாதை இல்லைங்கிறதா. ஒரு பிராமண நீதிபதி தன்னிடம் இருக்கிற தண்ணீர் கொண்டு கொடுக்கிற, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், தண்ணீர் முண்டி கிளாஸில் ஊற்றி ஐயா குடிங்கினால அவர் பிராமணனாக இருக்க வேண்டும். நாயுடுவுக்கு பொருந்தும், ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு பொருந்தும், எல்லா இனங்களுக்கும் பொருந்தும். உயர்நீதிமன்றத்தில் ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு எப்படி பொருந்தும்? அங்கே நாலு நீதிபதிகள் இருக்காங்கல்ல, அவங்க யாரை வச்சு அவங்கள வச்சுக்கிறாங்க. எல்லா ஜாதியும் தன் குறிப்பிட்ட அவர்கள் நீங்கள் சொன்ன அந்த சொன்னதனால் சொல்கிறேன், உயர்த்தப்பட்ட, தாங்களாக உயர்த்தியதாக நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தினரை உதவிக்கு வைத்துக் கொள்ள மாட்டார்களா என்ன? ஷெட்யூல் காஸ்ட் நீதிபதி இவனும் போக தயங்குகிறான். நீங்கள் கேட்கிற கேள்வி எனக்கு புரிகிறது. இவனும் போக தயங்குகிறான். நீங்கள் ஒரு பக்கம் பார்த்துக்கொண்டு கேள்வியை கேட்டுக்கிறீர்கள், நான் இரண்டு பக்கமும் பார்த்து விட்டு பதில் சொல்லுகிறேன். இவனும் போக தயங்குகிறான். அது ஒரு நியாயமாக இருக்கலாம். எனவே ஜாதி என்பது முன்பு இருந்ததை விட இப்போது அந்த வெறி அதிகமாகிவிட்டது என்பதனுடைய தாழ்மையான. ஆனால் அந்த இறையூர் போன்ற கிராமங்களில் இவர்கள் அந்த ஆலயங்களுக்குள் சென்று வழிபட விரும்புகிறார்கள், அந்த ஐயனாரை வழிபட விரும்புகிறார்கள், அதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. ஐயனார் வந்து எதையும் செய்வார் என்று எதிர்பார்த்து விட முடியாது, ஆட்சித்தலைவர் தான் செய்ய வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. அவர் செய்திருக்கிறார், பாராட்டுகள் என்று திருமாவளவனும் சொல்லியிருக்கிறார். கிராமம் நகரம் என்று வேறுபாட்டை நாம் பேசினோம். கிராமத்திலாவது இப்படி நிலைமை, நகரத்தில் ரொம்ப நாசூக்காக பெயருக்காக பேரிலிருந்து சாதி எடுத்துவிட்டு மனதில் செதுக்கி கொண்டு விட்டார்கள் என்று தோன்றுகிறது. அதைத்தான் நான் சொன்னேன்.